வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சேனல் கிரீன் பார் லேண்ட்ஸ்கேப்பர்ஸ் நான் உங்கள் ஜெயசெல்வன் வீடியோ நம்ம புதுசா தோட்டம் தொடங்குறவங்க அது மட்டும் நம்ம புதுசா கார்டனிங் தொடங்குறவங்க செய்யக்கூடிய தான் பார்க்க போறோம் கார்டனிங்ல அதிகபட்சமா செய்யக்கூடிய ஒரு பத்து தவறுகள் பற்றி போறோம் இந்த பத்து தவறுகளை நம்ம கார்டனிங்ல சரி செஞ்சுக்கிட்டாலே போதும் நம்மளாலையும் சக்சஸ்ஃபுல்லான கார்டனை வந்து நம்ம ரன் பண்ண முடியும் சரி வாங்க அந்த பத்து மிஸ்டேக்ஸ் என்னன்னு நம்ம இப்ப பாக்கலாம் பொதுவா எல்லாருமே முதல்ல பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா கார்டனிங் புதுசா தொடங்கும் போதே கார்டனிங் பத்தின நாலேஜ் சரியா இல்லாம ஏகப்பட்ட செடிகளை வாங்கி வளர வளர்க்க ஆரம்பிக்கிறது உதாரணத்து சொல்லணும் நர்சரியோ இல்ல ஆன்லைன்லயோ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அந்த செடியோட தன்மை என்னன்னே தெரியாம அது போன்ற செடிகளை வாங்கி வளர்க்கறது ஒரே டைம்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வெரைட்டிக்கு மேல செடிகள் வாங்கி வளர்க்கறது இது எல்லாத்தையுமே நம்ம ஆரம்ப காலத்துல தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் ஏன்னா இப்போதான் நம்ம புதுசா கார்டனிங்க தொடங்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டைம்ல நம்ம ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு தன்மையோட நம்ம வளர்க்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிட்டாதான் நம்ம நிறைய செடிகள் வளர்க்க முடியும் சோ ஆரம்ப கட்டத்துல நம்ம அதிகப்படியான செடிகளை வளர்க்கும் போது எந்த செடிகளையுமே சரியா வளர்க்க முடியாது அப்புறம் நமக்கு கார்டனிங் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிக்கும் சோ நம்ம புதுசா ஒரு மாடி தோட்டம் ஆரம்பிக்கலாமோ கார்டனிங் தொடங்கும் போது ஒரு பத்து தொட்டியோ இல்ல ஒரு பத்து குரோபாக வச்சு வளர்க்க ஆரம்பிக்கலாம் அதுல இருக்க சில டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்க்கக்கூடிய பிளான்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்திக்கலாம் ரெண்டாவது பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா செடியோட சைஸுக்கு ஏத்த குரோபாகோ இல்ல பாட்டோ வைக்காம இருக்கிறது உதாரணத்து சொல்லுனா ரொம்பவே பெருசா வளரக்கூடிய ஒரு மரமா இருக்கும் உதாரணத்து சொல்லுனா ஒரு மாமரம் அந்த மாதிரி எல்லாம் கூட இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சின்ன தொட்டியில வைப்பாங்க அது மாதிரி ரொம்பவே சின்ன தொட்டியில நம்ம வைக்கும்போது அந்த செடியோட வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம செடி நம்ம நினைக்கிற அளவுக்கு வளராம ரொம்பவே டல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு எந்த செடிக்கு எந்த சைஸ் தொட்டி வைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தான் நம்ம தொட்டி வாங்கி வளர்க்கணும் மூணாவதா பாத்தீங்கன்னா புதுசா மாட்டு தட்டம் தொடங்கணும் கண்டிப்பா கிரீன் ஹெட் இருந்தா தான் நம்ம பண்ணணும் கிரீன் ஹெட் இருந்தா தான் நம்ம கார்டனிங் தொடங்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆரம்ப காலத்துல கிரீன் ஹெட் கண்டிப்பா அவசியமானு கேட்டா அவசியம் இல்லைங்க இன்னுமே வந்து மாடி தோட்டத்துல நிறைய பேர் கிரீன் ஹெட்டே போடாம ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா வளர்த்துட்டு இருக்காங்க அப்படியே கிரீன் ஹெட் போட்டா கூட சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அதிக பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய கிரீன் ஹெட் வாங்கி போட்டுருவாங்க உதாரணத்து சொல்லுனா செவன்டி பர்சன்டேஜ் நைன்டி பர்சன்டேஜ் இதெல்லாம் போட்டுருவாங்க இதெல்லாம் போடும்போது அதிகபட்சமான நிழல் வந்து கிடைக்குமே தவிர செடியோட வளர்ச்சி வந்து அதிகமா இருக்காது இப்ப காய் காய்கறி செடிகள் பூச்செடிகள் பழச்செடிகள் இதெல்லாம் நம்ம வளர்க்கும் போது அதுக்கு அதிகபட்சமான வெயில் தேவைப்படுது ஸோ நம்ம கிரீன் எடுத்து போடுறதுக்கு அப்புறமா செடிக்கு தேவையான வெயில் வந்து கிடைக்காது இதன் மூலமா செடி மட்டும் நீட்டாக வளர்ந்துட்டு போவோம் ஆனால் காய்கறிகள் எதுவும் பிடிக்காம இருக்கும் நம்ம மாடி தோட்டத்தில் காய்கறிகள் பழமரங்கள் பூச்செடிகள் இதெல்லாம் வளர்க்கணும்னா அதுக்கு என்ன கிரீன் எடுத்து போடணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஷேடு கிரீன் எட்டு கிடைச்சா போடுங்க அப்படி இல்லைன்னா பிப்டி அந்த கிரீன் எட்டு நம்ம போடலாம் அதை விட அதிகமாக இருக்க பர்சன்டேஜ் நம்ம போகும்போது அதில் நம்ம வந்து இண்டோர் பிளான்ட் செமிஷேட் பிளான் அந்த மாதிரி தான் வளர்க்க முடியும் நாலாவதா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னன்னா ஒரு குரோ பேக்ல வந்து எக்கச்சக்கமான செடிகளை வைக்கிறது உதாரணம் சொன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு சைஸ் குரோ பேக் தான் இருக்கும் அதில் வந்து நம்ம ஒரு செடி தான் வைக்க முடியும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா மூணு செடி வரைக்கும் வைப்பாங்க அந்த மாதிரி நம்ம வைக்கும்போது எந்த செடியுமே தரமாக வளராது எதுக்குமே சரியான சத்து கிடைக்காது எதுவுமே சரியாக காய்கறி காய்க்காது இப்போ நம்ம பன்னெண்டுக்கு பன்னெண்டு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒரே ஒரு காய்கறி செடி மட்டும் வைக்கலாம் அது போல் பதினஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு ரெண்டு காய்கறி செடிகள் வரைக்கும் வைக்கலாம் இது போல ஒவ்வொரு குரோ பேக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செடிகளை வைக்கணும் ரொம்பவே சின்னதாக இருக்கக்கூடிய குரோ பேக்கில் வந்து நம்ம நிறைய செடிகள் வைக்கக்கூடாது அஞ்சாவத நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னென்னு கேட்டிங்கன்னால் சூரிய ஒளி அதிகமாக இல்லாத இடத்துல நம்ம கொண்டு போய் செடியை வைக்கிறது உதாரணத்துக்கு சொல்லலாம் நம்ம காய்கறி பூச்செடிகளை இதெல்லாமே முன்னாடி பார்த்த மாதிரி அதிகப்படியான வெயில் அதுக்கு தேவை இது போன்ற செடிகளை போய் நம்ம ஏற்கனவே ஒரு மரத்து நிழலுக்கு கீழே நம்ம அதை வச்சோம்னா அந்த செடிகள் வந்து சரியான வளர்ச்சி அடையாது நம்ம நினைச்ச மாதிரி இல்ல நமக்கு கொடுக்காது மாடி தோட்டத்துலயுமே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா காய்கறி செடிகளை வந்து ஷெட் மாதிரி எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த ஷெட்டு நிழல கொண்டு போய் வச்சு வளர்ப்பாங்க அப்படி எல்லாம் வளர்த்தோம்னா செடி நமக்கு தேவையான இல்ல கண்டிப்பா கொடுக்காது ஆறாவது பாத்தீங்கன்னா செடியில வரக்கூடிய பூச்சி தாக்குதல் இது போன்ற பிரச்சனைகளை வந்து நம்ம கண்டுக்காம விட்டுறது செடிகளை வந்து நம்ம ரெகுலரா வந்து மானிட்டர் பண்ணும் பொதுவாக செடிகள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அதை நம்ம எப்படி சரி செய்யணும் இதெல்லாம் பத்தி நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பண்ணணும் அப்பதான் நோய் தாக்குதல் ஏற்பட்ட கூடாது நம்ம ஆரம்ப காலத்திலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏழாவதா பாத்தீங்கன்னா செடிக்கு தேவையான உரத்தை நம்ம கொடுக்காம இருக்கிறது செடி வந்து நம்ம மாடி தோட்டத்துல ஒரு தொட்டிலயோ குரோ பேக்லயோ தான் வளர்க்குறோம் அப்போ நம்ம என்ன பண்ணா அதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் செடிக்கு தேவையான உரங்களை ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கணும் ரெகுலரா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா நர்சரியில வந்து அந்த உரம் கலந்து கொடுப்பாங்க அந்த மண் மண்கலையோட வச்சிருவாங்க அதுக்கப்புறமா மேற்கொண்டு எந்த விதமான உரமே செடிக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனா செடி மட்டும் சரியா வளரவே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எந்த செடிகளுக்கு எந்த மாதிரியான உரங்கள் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும் அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா போய் பாருங்கள் எட்டாவதாக பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பர் வாட்டரிங் சில பேர் பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்க மாதிரி தொடர்ந்து தண்ணீர் விட்டுட்டே இருப்பாங்க நம்ம தரையில் ஒரு செடி வச்சு அதற்கு தண்ணீர் விடும்போது செடிக்கு தேவையான தண்ணீர் மட்டும் செடி எடுத்துக்கும் மீதி தண்ணீர் வந்து பூமி எடுத்துக்கும் ஆனால் தொட்டியில் வந்து நம்ம ஒரு செடி வச்சு வளர்க்கும் போது அதிகப்படியான தண்ணீர் வந்து வேரழிகள் நோய் வந்து ஏற்படுத்தும் அதுபோல தண்ணீர் வந்து சரியா விடாமல் இருந்தோம்னா செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கும் சோ நம்ம தண்ணீர் விடுறது வந்து பண்ணனும் செடிக்கு தேவையான அளவு தண்ணீர் விடணும் உதாரணத்துக்கு நம்ம தொட்டியில் வச்சு வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு எப்படி தண்ணீர் விடலான்னு கேட்டிங்கன்னா செடியோட மேற்பரப்பு மண்ணை நம்ம கை விரல்களால் வந்து தொட்டு பார்க்கணும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து நம்ம கையில் ஒட்டாமல் இருந்ததுன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம தண்ணீர் விடணும் இது வந்து செடிக்கு ஏற்ற மாதிரி க்ளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறலாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் விடலாம் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் விடலாம் அது என்னென்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதுபோக தண்ணீர் விடும் செடி மேலேயும் நல்லா நனைகிற மாதிரி விடணும் அப்போ தான் செடியில் பட்டக்கூடிய டஸ்ட் எல்லாமே க்ளீனாகவும் செடியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எப்போயும் அதுபோல் தண்ணீரை விடும்போது நம்ம டேரெக்டாக கொண்டு போய் செடி வேர் பக்கத்தில் வந்து ஃபோர்ஸாக விடக்கூடாது பூ வளையிலன்னா ஷவர் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணி தண்ணியை வந்து ரொம்ப மெதுவாக செடிகளுக்கு விடணும் ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா செடிகளை வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துக்கலாம் வளர்க்காம சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வளர்க்கறது உதாரணத்து சொல்லணும் அந்த கேரட் காலிஃப்ளவர் இது எல்லாமே நவம்பர் டிசம்பர் இந்த சீசன்ல தான் நம்ம விதைக்கணும் ஆனா அதை விட்டுட்டு நம்ம சம்மர் சீசன்ல அந்த விதைகளை போட்டு அது சரியா வளரலன்னு கவலைப்படக்கூடாது சோ நம்ம ஒரு செடியை வளர்க்கறதுக்கு முன்னாடி அது இந்த சீசனுக்கு செட் ஆகும் அப்படிங்கறத பாத்துட்டு வளர்க்கணும் பத்தாவது நம்ம பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தவறு இது ரொம்பவே செடிக்கு அடிப்படையான ஒண்ணு செடி வைக்கும் போதே அதுக்கு சரியான மண் கலவை கொடுத்து வைக்காம இருக்கிறது நர்சரியில ஏதோ ஒரு மண் கலவை கொடுத்தாங்க அதை எடுத்து வந்து செடியை வச்சுட்டோம் அவ்வளவுதான் நம்ம வேலை முடிஞ்சது அப்படின்னு நினைக்க கூடாது ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மண் கலவை தேவைப்படும் அந்த மண் கலவை

அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன் நன்றி வணக்கம்